வணக்கம் பிரதர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வினோகேமிங் தமிழ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேம்சென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கேம்சென்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆனா இந்த வீடியோல ஒரு ஷூட்டிங் கேம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு டிமில் 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 மட்டும் சுடாம ஒரு கேம்ல இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணணும், அப்பதான் நம்ம வந்து ஒரு நூப்ல இருந்து ஒரு ப்ரோ பிளேயர் ஆக முடியும் அப்படின்றத சொல்ல போறோம். அது இல்லாம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து எப்படி நாங்க வெளியில வரோம் கேம்ல அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் டூ இட் பிரதர்ஸ். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பில் நாங்கள் வந்து ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன், அதாவது தேர்ட் பார்ட்டி வந்துடுவாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கிளிப்பு எதுக்கு அப்படின்னா, நம்ம டீம்மேட்டோட காலை எந்த அளவுக்கு நோட் பண்ணணும், எந்த அளவுக்கு டீம்மேட் கால் முக்கியம் அப்படின்றது தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ பார்க்கலாம். ஓகே ஆளு. ஸோ நான் இந்த ரிஜினல் நேற்று சொல்கிறேன். ஆனால் பீஸ்ட் என்ன பண்ணுறா பாருங்களேன். கரெக்டா ஏகே வந்து ரைட்ல ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா, சோ அதை பொறுத்து நான் நடிக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லெஃப்ட்ல பாரு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இவன் ரைஃபிள் நாக்கு ஏகே நாக்கு நான் ரிவே எடுக்கணும். இப்போ பீஸ்ட் வந்து ஹோல்டு பண்ண சொல்றேன். இப்போ நான் ஏன் வந்து ஹோல்டு பண்ணுன்ற ஒரு விஷயத்த மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து மூணு பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா 10 HP தான் இருக்குது, ரெண்டு நாக்கு இருக்குது. இப்போது எனிமி டீமில் நல்லா நோட் பண்ணோம், ஒரு ரெண்டு நாக்கு அடித்தோம், ஒரு தேர்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் ஒருத்த வந்து நாக்கில் தான் இருப்பான். இப்போ எனிமி டீம் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, இப்போ அந்த டீம்மேட் வந்து ரிவே எடுக்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா, பீஸ்ட் வந்து நாக் ஆகாத வரைக்கும். இப்போ பீஸ்ட் வந்து நாக் ஆனால் அப்படின்னா எங்கள் டீமில் பாருங்கள் மூணு நாக் விழுந்துரும், என்கிட்ட 10 HP தான் இருக்கும், கண்டிப்பாக எனிமி டீம் வந்து எங்களை ரஷ் பண்ணிடுவாங்க. அதாவது பீஸ்ட் நாக் ஆனால் அதுக்கு தான் நான் வந்து உன்னை வந்து அடிக்கலாம் சொல்ல, ஹோல்டு பண்ணுன்னு சொல்லுவேன். அதாவது எனிமி வந்து ஏறனா மட்டும் அடி, மற்றபடி நீ எதுவுமே பண்ணாத ஹோல்டு பண்ணுன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த கால் அவன் வந்து கேட்க மாட்டான், அவன் வந்து அடிச்சுட்டே தான் இருப்பான். இப்போ தான் கைஸ், இதுதான் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். என்ன அப்படின்னா, பின்னாடி தேர்ட் பார்ட்டி சொல்லிட்டாங்க. தேர்ட் பார்ட்டி வந்தோடனே எங்களோட டீம் வந்து நான் வந்து ஏகே மட்டும் தான் ரிவே எடுக்க முடிஞ்சு, ஏகே ரிவே எடுத்துட்டேன், என்கிட்ட 10 HP, ஏகேடி 10 HP, ரைஃபிள் வந்து தேர்ஸ் பண்ணிடுவாங்க பின்னாடி தேர்ட் பார்ட்டி வந்தோடங்க. இப்போ நான் எகைன் வந்து நான் கால் கொடுப்பேன். ஓகே டன். இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மறுபடியும் ஸ்மோக்கராக ஹோல்டு பண்ணுறான்னுவேன், ஏன்னா எங்ககிட்ட ஹெல்த்து கிடையாது. ஆனால் பீஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுபடியும் அடிக்க ட்ரை பண்ணுவான், நாக் ஆயிடுவான். இப்போ என்னாச்சு அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சீட்ட நாக் ஆகும், தேர்ட் பார்ட்டிகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், இந்த சைடும் ஆள் அந்த சைடும் ஆள். ஓகே ஏகே வந்து இந்த இடத்துல ரூஃப் ஏறிட்டான் அப்படின்றத நம்ம கிட்ட இன்டிமேட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பீஸ்ட்டை வந்து ரிவைவ் பண்ணாம என்கிட்ட இருந்து ஸ்மோக்கை ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பீஸ்ட் ரிவைவ் எடுக்கிறேன். ஓரளவுக்கு நாங்கள் இப்போ செட்டில் ஆகிருக்கோம், அதாவது ஸ்மோக் போட்டோம். ஐயோ அப்படி ரைட் சுத்து ரைட் சுத்து ரைட் சுத்து. இப்போ நான் என் பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து ரைட் சுத்த சொல்கிறேன் அப்படின்னா, நான் லெஃப்ட் சுத்தினேன் அப்படின்னா லெஃப்ட் பின்னாடி வந்து எனிமி இருக்காங்க. அது இல்லாமல் வீட்டில் இருக்கிற எனிமி நான் அடிக்க ட்ரை பண்ணேன் லெஃப்ட் ஏரி அப்படின்னா, பின்னாடி இருக்கிற எனிமி என்ன ஈஸியாக அடிச்சிருவாங்க. அதனால தான் நான் ரைட் சுத்த சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஓகே ஏகே உங்களுக்கு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, ஏகே ஒருத்த ஏறிட்டான் பார்த்துவாங்க அப்படின்னு இந்த இடத்துல இன்டிமேட் பண்ணுறாங்களே. இப்போ பிளான் படி பார்த்தீங்கன்னா, நானும் ஏகே கிட்ட சொன்னேன், என்னை எல்லாத்திட்டையும் தான் சொன்னேன், என்னன்னா ரைட்டு சுற்றலாம் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஏகே சுற்றும் போது வீட்டு மேலே ஒருத்தருக்கான் எனிமே அப்படின்றதையும் அவன் சொன்னான். நானும் ஏகேவும் பார்த்தீங்கன்னா ரைட் சுற்றிட்டோம், ஓரளவுக்கு சேஃப் ஆகிட்டோம். ஆனால் பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருப்பான், அவன் வந்து ரைட்டு சுற்ற கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டு மேலே இருந்த எனிமையும் அவன் வந்து நோட் பண்ணலை. ஆனால் நான் இதுதான் மேட்ரு, நான் கால் கொடுக்குறேன் அப்படின்னா அதை அவன் கேட்கணும், அவன் அந்த ரெண்டு விஷயத்தையும் கேட்காதனால அவன் கண்டிப்பாக நாக் ஆகிட்டான். இது நல்லா நோட் பண்ணினா தெரியும், எனக்கு எனிமி தெரியவே கிடையாது. நான் அடிக்கிற மார்க் ஹிட் மார்க் வரும் இல்லையா, அதை வச்சுதான் நான் வந்து அப்படியே ஒரு நாக் வச்சிட்டேன்.
பின்னாடி எனிமி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இன்டிமேட் பண்ணினேன். ஆனால் அதை அவன் கேட்கல. இப்போ நான் மறுபடியும் அவன் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு ஸ்மோக் போடுங்க ப்ரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவன் அதை பண்ணவே இல்லை, அதனால சொல்லிட்டான். இப்போ ஆப்வியஸாக பின்னாடி ஏன் ஏறணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நாக்கு வச்சிட்டோம், முன்னாடி பின்னாடி எங்களுக்கு பின்னாடி ஆள் இருக்காங்க. ஸோ வீட்டில் தான் ஒரு நாக்கு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஏறுறதா கரெக்டான டைம் இல்லை, நாங்கள் அங்கேயே ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நான் நாக்கு அடித்ததில் ப்ரோஜனமே கிடையாது, அவன் வரவே எடுத்துகிட்டு அடுத்தது எங்களை அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த டைம் யூஸ் பண்ணி நான் வந்து முன்னாடி பின்னாடி நான் ஏன் இங்கே வந்து ரிவே எடுக்கிறேன் அவன் அங்கேயே ரிவே எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆஃபீஸாக. ஏன்னா பின்னாடி இனிமேல் அந்த ஜனல் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் இங்கே வர வச்சு நான் ரிவே எடுக்கிறேன். நல்லா மாட்டணும் பார்த்தில்ல விட்டுறக்கூடாது. ஓகே, தேர்ட் பார்ட்டி பண்ண டீம் வந்து விடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு நாக்கு வைக்கிறேன், அந்த நாக்கு வந்து ரிவே பண்ணுறது. நேடு வந்தோன்னா ரிட்டர்ன் பண்றாங்க ரெண்டு பேரும். அவ்வளவுதான் காணு. இவன் பின்னாடி அடிக்க போறான்னு சொல்லிட்டு கேம்சென்ஸ்ல அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். எந்த அளவுக்கு கால் கொடுக்குறாங்க அதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு கேம் விளையாட முடியும். அதனாலதான் அந்த கிளிப் சொன்னேன், அதுவும் நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு கஷ்டமான தேர்ட் பார்ட்டில மாட்டணும். ஆனா அதுல இருந்து வெளியில வந்தது அப்படிதான். இந்த மேட்ச் ஏன் நான் போடுறேன் அப்படின்னா, இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட ஹீல் சுத்தமாக கிடையாது, ஒரே ஒரு பேண்டேஜ் கூட கிடையாது. இங்கே வந்தோம் 11 பேண்டேஜ் எடுத்தோம், ஜஸ்ட் 1-2-3 பேண்டேஜை எடுத்து எடுத்து போட்டு போட்டு ஜோனுக்குள்ளே வந்தோம். எங்கே அப்படின்னா மிலிட்ரி பேஸ் ரைட் சைடு நோவா கிட்ட நாங்கள் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அது இல்லாமல் இந்த மேட்ச் நான் வந்து நல்ல பாயிண்ட் ஒரு 15 பாயிண்ட் கிட்ட எடுத்தேன் அப்படின்னா கான்கிரர். ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த மேட்ச்சு, அந்த மேட்ச்லேருந்து எப்படி நாங்கள் வந்து வெளியில் வந்தோம் அப்படின்றத பாருங்கள். அடிச்சுட்டு அவ்வளோதான், கீழே எனிமி என்னோட சுபாஷ் வந்து முடிச்சிட்டான். ஓகே, ஒரு கிரனேட்ல ஒரு நாக் ஆயிருக்காங்க, அதாவது ஒரு டீம் வந்து இன்னொரு டீம் வந்து நாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் டைம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ள இருக்கிறது ரெண்டே வீடு தான், அப்போ அந்த ரெண்டு வீட்டில் தான் ரெண்டு எனிமிஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரோட்டுக்கு ஆப்போசிட் ஒரு டீமும் ரோட்டுக்கு இன்னொரு சைடும் ஒரு டீமும் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு டீமு ஏதோ ஒரு சைடில் வந்து நாக்கு வச்சிருக்காங்க, இது மட்டும் எனக்கு புரியுது. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு ஜோனும் கிடையாது, ஆனால் இப்போ இந்த அட்வான்டேஜ் வச்சு எனக்கு ஜோன் போக முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஸ்மோக் போட ஆரம்பிப்போம். லைனா போடுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இருக்கிற ஸ்மோக்கை உட்டையா போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி லைனா போட முடியுமா நம்மளுக்கு ஸ்மோக்கும் நல்ல அட்வான்டேஜ் கிரியேட் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு நாக்கு விழுகுது, இந்த நாக்கையும் நான் நோட் பண்றேன். மறுபடியும் ஒரு நாக்கு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நோட் பண்றேன். இப்ப இன்னும் எங்களுக்கு அட்வான்டேஜ் சந்தோஷம் என்னன்னா நான் உள்ள போயிடலாம் எப்படியும் அப்படின்றது. ஏறனடா விட்டுறா விட்டுறா ஆறாய் பறறா. இது உங்களுக்கு ஏன் இப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். அதாவது அவன் ஏறான் விட்டு ஆனா அடுறா அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஏன் அவனை வந்து அடிக்க வேணாம்னு சொல்றேன்னு வைங்களேன். இப்போ ஒரு டீம் வந்து ஒரு நாக் வச்சுட்டாங்க நம்ம பார்த்தோம், அவங்க வந்து ரஷ் பண்ண போறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா லிட்டரலி லெஃப்ட் டீம் வந்து ரைட் சைட்ல இருந்த டீம் வந்து நாக் வைக்கிறாங்க. இப்ப லெஃப்ட் டீம் வந்து ரஷ் பண்றாங்க. இப்ப நான் ஏன் அடிக்க வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா, இவன் பாதி ரோட்டை கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி ஓட ட்ரை பண்ணுவான், அதாவது ரைட் சைடு வீட்டுக்கு ஓடிடுவான். இதுவே அவன் பாதி ரோட கிராஸ் பண்ணல, அதுக்கு முன்னாடியே நம்ம இங்க இருக்கோம் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரைட் சைடுல இருக்கிறவன கவனிக்காம டக்குன்னு திருப்பி பின்னாடி போயிடுவான். பின்னாடி அதாவது லெஃப்ட் சைடு வீடு இந்த ப்ளூ கலர் வீட்டுக்கு மறுபடியும் போயிடுவான். இந்த ப்ளூ கலர் வீட்டு மேலே ஏறிட்டான் அப்படின்னா எங்களுக்கு ஜோன் கிடையாது, 37 மீட்டர் ஜோன் இருக்கு, போகணும் அவ்வளோ தூரம் போகணும். அப்போ எங்களுக்கு ஜோன் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா நான் அடிச்சோன்னா திருப்பி ரிட்டர்ன் போய் நின்றுட்டு எங்களை தான் அடிக்க ட்ரை பண்ணுவான்.
அதனால தான் நான் சொல்லுவேன் அவனை பாதி ஏற விடுவேன். இப்போ மூணு பேரும் பாதி ரோடு தாண்டினதுக்கு அப்புறம் அட்ரா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அடித்தேன் அப்படின்னா முன்னாடி போக தான் ட்ரை பண்ணுவாங்க, பின்னாடி போக ட்ரை பண்ண மாட்டாங்க. சொன்ன மாதிரி நடக்குது, நான் ஒரு அடிக்கிறேன் முன்னாடி தான் ஓடுறாங்க, ஒரு நாக்கு வைக்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்மோக்கில் வந்து நின்று அடுத்த ஸ்மோக் த்ரோ பண்ணுறேன். ஓகே, மரத்துக்கிட்ட ஒரு ஸ்மோக் போட சொல்கிறேன். இப்போ அங்கே எனிமி என்னை பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஏடிஎஸ் வச்சுட்டே மெயின்டைன் பண்ண போகிறேன். பார்த்தாங்க அடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா நான் ரிஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன மூமெண்ட் பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நான் ட்ரைனிங் ரவுண்ட்ல சொன்ன மாதிரி தான், 1 செகண்ட் பீக் பண்ணி அடிச்சுட்டு உள்ள உட்கார மூமெண்ட். நான் லைட்டா டேமேஜ் மட்டும் கொடுக்குறேன், நான் ஹீல் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு. என்கிட்ட ஹீலிங்க்னு பெருசா கிடையாது கைஸ், இந்த கேமே தான் ஹீலிங்க்னு எனக்கு ஏரியா பேண்டேஜ் மட்டும் தான் வச்சிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் இந்த வீடுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து அவங்க ரோட்டுக்கு பாதி கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தேன்னா இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்து நின்றுருப்பாங்க, எங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் பிளான் பண்ணி அவங்க அந்த சைடு போக விட்டு அடித்தோம். ஓகே, நான் கட்டுற டைப்பில் ஏன் வந்து நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வின்றா ஈஸிடா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டீம்மேட் வந்து ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஜோன் கிடையாது, நம்மள்கிட்ட பேண்டேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம், அதாவது அவ்வளோதான் முடிச்சிட்டோம் பாரு ஈஸி பார் அப்படின்னு சொன்னோம்னா அவன் வந்து ஓகே நம்ம கொஞ்சம் காம் ஆகிட்டோம் போல், நம்ம வந்து நல்லா எடுத்துக்க வந்துட்டோம் போல அப்படின்னு அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவான். அதுக்காக தான் நான் வந்து ஈஸியாக இது நம்ம கேம்டா அப்படின்னு சொல்லி அவனை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவேன். ஓகே, இந்த பின்னாடி வந்தவன் யார் அப்படின்னா, இப்போ நடந்துச்சு இல்லையா அந்த டீம் கூட ஃபைட்டு, அவன் கிடையாது, இது வேறு டீமு. அவன் வந்து எங்கள் சுபாஷனாக்கு வைக்கிறான். ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஏகே வந்து அவனை தேஸ் முடிச்சிடறான், கில் பண்ணிடுறான். அவ்வளோதான், அங்கே வந்து நேடு போடுவான்டா. ஓகே, சுபாஷ் என்னன்னா என்ன அங்கே வந்து ரிவைவ் பண்ணணுவான், அங்கே வந்தால் நேடு போடுவோம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவன் வந்து கரெக்டாக அந்த காம்பவுண்டுக்கே குக் பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த செவுத்து மேலே, இப்போ இந்த வீட்டு செவுத்து மேலே அடித்தான கூட பட்டு கீழே விழுந்துடும். கண்டிப்பாக அந்த பவுன்ஸ் டெக்னிக் வச்சு போட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக நாக் ஆயிடுவோம். சரி, நான் உன்னை ரிவே எடுக்க வந்து நான் நாக் ஆகக்கூடாது. அதனால தான் வந்து அவனை வந்து ஏன்கிட்ட வர சொல்கிறேன். ஜோனே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ ஏன்ட்ட வா. அவனை ரிவே எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு நேடு குக் பண்ணி போடுறேன். ஏன் அப்படின்னா இதில் ஒரு நாக் கிடச்சிச்சுனா கூட நம்மளுக்கு அட்வான்டேஜ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான், பட் அந்த நேரில் வந்து எந்த நாக்கும் கனெக்ட் ஆகலை. ஓகே, அவன்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ ஏன்ட்டு இருந்து எல்லா பேண்டேஜும் அவன்கிட்டையும் கொடுத்துட்டேன். ஓகே, ஏகே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நாங்கள் அடிச்சோம் இல்லையா, அந்த டீம் வந்து ஏகே வந்து நாக் பண்ணுறாங்க ஆக்சுவலி. இப்போ எனிமிக்கு என்னென்னா சுத்தமாக தெரியாது, ஏன்னா கீழே தானே இருந்தானுங்க அப்படின்னு ஒரு தெனா விட்டுருக்கோம். நான் அந்த டைம் யூஸ் பண்ணி நான் லைட்டாக ஜோனில் அடிவானாலும் பரவாயில்லன்னு டக்கு டக்குன்னு மேலே போயிட்டேன். மேலே போனோன்னா ஒன்று வைக்கிறேன். இதுவும் இதுலேயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா இல்லை இன்னொரு நாக் கொடுத்துட்டா நம்மளுக்கு அட்வான்டேஜ் கிரியேட் ஆகுன்றதுக்காக இருந்த மாலட்டாவையும் தூக்கி போடுறேன். ஓகே, ஏகேவுக்கு ஃபுல்லாகவே தேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுவேன், அது என்னன்றன்னு சொல்கிறேன். ஓகே, நான் இந்த தப்பு தான் என்னன்னா, இப்போ எனிமி ஒரு நாக்கு தான் இருக்காங்க, மிச்சம் ரெண்டு பேர் இருப்பாங்க, மொத்தம் மூணு பேர் ஒரு நாக்கு அப்படின்னா மிச்சம் ரெண்டு பேர் என்ன பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி டைம்ல நான் இவ்வளோ பெரிய ஜம்ப் பண்ணவே கூடாது, அதாவது நான் வந்து சுத்திட்டா தான் வந்துருக்கணும், இவ்வளோ பெரிய ஜம்ப் அடிச்சிருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய ஜம்ப் அடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை பார்த்துட்டு இருக்க எனிமி கண்டிப்பாக நான் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை நான் பண்ணியிருக்க கூடாது, நான் அந்த இடத்துல பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து என்ன ஒரு எனிமி அடிக்கிறாங்க, அடித்தோடனே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகேஎம் தான் இருக்குது, ரிஃப்ளெக்ஸுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிபிஆர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரீகேல் கண்ட்ரோல் பண்ணலாம், ஈஸியாக ரிஃப்ளெக்ஸ் வைக்கலாம். ஸோ என்கிட்ட ஏகேஎம் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு டக்குன்னு படுத்துட்டேன். இந்த படுத்ததுனால எனிமியோட இது என்ன அப்படின்னா டக்குன்னு என்னால் அடிக்க முடியாது. எனிமி வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் படுத்துட்டேன் அப்படின்னா ஏய் மட்டும் வெளில போயிடுவேன். நான் அதை தான் இங்கே பண்ணுறேன். அது பண்ணதுனால நான் 10 HP தப்பிக்கிறேன். திருப்பி அடிக்க ட்ரை பண்ணுறான். அந்த டைமில் தான் என்னோட டீம்மேட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா சுபாஷ் பார்த்தீங்க அப்படின்னா அவனை நாக்க வச்சிட்டான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரைட் மறுபடியும் வந்து ஒரு பொசிஷனில் செட்டில் ஆகிறேன். ஆனால் என்கிட்ட வந்து ஹீல் கிடையாது, பேண்டேஜ் ஏதோ இருந்தால் நான் போட்டிருப்பேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதாவது மொத்தம் மூணு பேர் இருக்காங்க, ஒரு நாக்கு அதில் மிச்சம் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்றுமே இல்லைன்ட்டு
நேடு கிடையாது, சும்மா பயன்படுத்துறதுக்காக போறாங்க. ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோவில் இதை கூட சொல்லியிருப்பேன், அதாவது நாம் 10 HP இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜம்ப் ஷாட் ட்ரை பண்ணவே கூடாது. அதை தான் இந்த இடத்துல ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நாம் 10 HP இருக்கோம், எனிமியோட புல்லட் நம்ம மேலே ஒரு புல்லட் கூட படக்கூடாது அப்படின்னா ட்ராப் ஷாட் வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த ட்ராப் ஷாட்டும் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருப்பேனா, எடுத்தோன்னே போய் படுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அடிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லிட்டர்லி ஒரு 2-3 புல்லட் 10 பட்டத்துக்கு அப்புறம் தான் நான் படுக்க ஆரம்பிப்பேன். நல்லா பாருங்க, ரைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ரெண்டு மூணு புல்லட் அடிச்சுட்டு டிராப் ஷாட் வைக்கிறேன், தேர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன மேட்டர்னா, அவனும் அவன் சுபாஷ் அடிச்சான் இல்லையா, அவனும் ஒரு நாக்கு தேர்ஸ் பண்ணிட்டான், நானும் ஒரு நாக்கு தேர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான். என் முன்னாடி அப்படியே உன்ட்டு ஹெல்த் இருக்கா, அவன்ட்ட எடுக்க முடியுமா பாரு, ஹெல்த் எடுத்துட்டு எனக்கு போடுறா. சூப்பரா அந்த ஓகே நேடு வச்சிருக்கேன்னா, ஸோ நான் வந்து இந்த காம்பவுண்ட்ல தான் எனிமி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோட ஃபுட் ஸ்டெப் வந்து எனிமியோட ஃபுட் ஸ்டெப் நான் கவனிச்சிட்டேன், ஸோ அதனால தான் போட சொல்றேன். இல்லை நான் ரைட் சுத்துறா நீ. ஓகே ரைட் ஏன் சுத்த சொல்றேன் அப்படின்னா, எனிமி வந்து இப்போ எனக்கு ஆப்போசிட்டாக நின்றுட்டு என்ன பார்த்துட்டு இருக்கான். இப்போ நான் ஏன் ரைட் சுத்த சொல்றேன் அப்படின்னா, ரைட்ல சுத்தினா என்ன பார்த்துட்டு இருக்க எனிமி என்ன மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஈஸியாக அடிச்சிடலாம். அதனால தான் ரைட் சுத்துறான். இப்போ அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருக்கிற மாதிரி நான் காட்டிக்கிறேன் எனிமிகிட்ட, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறேன். எனிமி என்ன நினைப்பானா, ஓ இவன் முன்னாடி இருக்க நம்மளை ஏறிடுவானோ அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். அவன் என்ன அடிக்க ட்ரை பண்ணும் போது என் டீம்மேட் ஜீஜிரா டே எப்படா வின் பண்ணோம் டே, எவ்வளோ இது தெரியுமா. ஏன்னா அதிலே சொல்லியிருப்பேன் எப்படி வின் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் கூட அவன் நம்பிக்கை இல்லை. மைனஸ் ஆச்சு அப்படின்னா நான் 600 மேலே ரேங்க் போயிடும். அவ்வளோ கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தும் இப்படி வந்திருக்கும். சோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா கொஞ்சம் யோசிக்கணும், ஏன்னா கேம்சென்ஸ்ன்றது அவ்வளோ அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட டிவைஸே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட கேம்சென்ஸை பொறுத்து நிறைய டீம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்களுக்கு டீம் நீங்கள் ஃபார்ம் பண்ணாலும் ஒரு நல்ல கேம்சென்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ஆப்வியஸாக இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற கவலை என்னென்னா, ப்ரோ என்கிட்ட நல்ல டீம் கிடையாது, ஸோ அதுதான் வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டர்லிக்கு ஆமாங்க கைஸ், ஏன்னா அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஒரு நல்ல டீம் வேணும், ஏன்னா நல்ல டீம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியமாக இருக்கும். நம்ம சொல்கிற கால் அவங்க கால் கொடுக்கணும், இது எல்லாமே நடக்கும். லிட்டர்லி எனக்கே ஒரு 2 வருஷம் கிட்டாச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் எனக்கு செட் பண்ணேன். அப்படின்னா பாருங்கள், அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டீம் செலெக்ஷன் ஆகட்டும், இல்லை நீங்கள் போய் நல்ல டீமில் சேர்ந்தாலும் கேம்ஸ் நல்லா கற்றுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது ஒரு கேமு, ஷூட்டிங் கேம்னா சும்மா கண்ணை மூட்டி டிமில் டிமில் டிமில்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பேட்டில் ராயல் கேம், ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணும், ஸ்ட்ராட்டஜியை புதுசு புதுசாக மேக் பண்ணும். அதாவது எனிமி ஒருத்தன் யோசிக்கிறானா அதுக்கு ஆப்போசிட்டாக நான் யோசிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் நிறையா சொல்லிட்டு இருந்திருப்பேன். அதாவது இது ஒரு புது ட்ரை, இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வேணும்னு நினச்சினாலும் நான் இந்த மாதிரி வேற ஏதாவது டஃப்பான சுச்சுவேஷன் வந்து எப்படி வெளியில் வரணும், அந்த இடத்துல நான் இப்படி யோசித்தேன் அப்படின்றதையும் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை எங்களிடம் இருந்து விடைபெறுவது தமிழ்லன். பாய் பை பை கைஸ்.